மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதத்திற்கு முன்னாலேயே இந்த ரமதானை அடையணும், இந்த ரமதானுடைய பாக்கியங்களை பெறணும் என்று அவர்கள் ஆசைப்பட்டதற்குரிய காரணம், எப்படியாவது அல்லாஹுடைய நெருக்கம் தனக்கு கிடைக்கணும், அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியாராக மாறணும் என்பதுதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள ஆகப்பெரிய விருப்பம். நபி அவர்களுக்கு இப்ப நானோ நீங்களோ எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படணும், எங்கட பாவங்களுக்குரிய தோபாவை நாங்க பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது நரக விடுதலை கிடைக்கணும் என்று நாங்க ஆசைப்படுற மாதிரி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த பெரிய தேவையும் இருக்கவில்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முந்திய பிந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது. முந்திய பிந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டதாக அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லிவிட்டான். நபிமார்களால பாவம் செய்ய முடியாது, தப்புகளோ தவறுகளோ செய்ய முடியாது. சில வேளை ஏதாவது தவறுகள் நடந்து விட்டாலும் அந்த அனைத்தையும் மன்னித்து விட்டதாக அல்லாஹ் குர்ஆன்ல கூறியிருக்கிறான். நபி அவர்களே சொல்வார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னத் பியதி, சொர்க்கத்துடைய ஷாவி என்னுடைய கையிலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அதே மாதிரி ஹுர்ரிமத்தில் ஜன்னத்து அலல் அன்பியாயி ஹத்தா அதுஹுலஹா, சொர்க்கத்தில் நான் நுழைகின்ற வரைக்கும் வேற எந்த ஒரு நபியும் சொர்க்கத்தில் நுழைய முடியாத அளவுக்கு நான் நுழைவதற்கு முன்னால மற்ற நபிமார்கள் நுழைவது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்குள்ள ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு அவர்கள் ஆசைப்பட்டார்கள், விருப்பப்பட்டார்கள் என்றால் இதில் உள்ள அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனால். அதனால் நாங்களும் இந்த கடைசி பத்தை எந்த முறையிலே இதை நாம் அமைத்துக் கொள்வது, என்னென்ன விடயங்களை செய்தால் அல்லாஹுடைய அருளை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம், என்னென்ன அமல்களில் ஈடுபடுவதன் மூலமாக அல்லாஹுடைய குருப் என்று சொல்லக்கூடிய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகின்றது. இதா தஹலல் அஷ்ஹுருல் அவாஹிர் அஹ்யல் லைல குல்லஹு, கடைசி பத்து வந்து விட்டது என்றால் நபி அவர்கள் முழு இரவையும் ஹயாத்தாக்குவார்கள். முழு இரவு தன்னுடைய குடும்பத்தார்களை எழுப்பி விடுவார்கள், தன்னுடைய சாரத்தை கீழாடையை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். ஏன், அது கொஞ்சம் இறுக்கமில்லாவிட்டால் அமல் செய்வதில் இடைஞ்சல் ஏற்படும் என்பதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காக இந்த அளவுக்கு பிரயத்தனம் எடுத்து இந்த கடைசி நாட்களை ஹயாத்தாக்குவார்கள். ஏனென்றால் அதுல தான் ஒரு தினம், ஒரு இரவு இருக்குது, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்குது, அது 1000 மாதங்களை விட மிக சிறந்த ஒரு இரவு என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு ஆசை, ஒரு விருப்பம். கடந்த காலங்களிலே வாழ்ந்த உம்மத்தினர்களுக்கு 500 வருடம், 600 வருடம், 700-800 வருடம் வரைக்கும் வாழ்நாள் இருந்திருக்குது. என்னுடைய உம்மத்து அவர்களுடைய வாழ்நாள் ரொம்பவும் குறைவோ, அதே ஷரீஃபில் வருது, அமார் உம்மத்தி மா பைன சித்தி நவசபின், என்னுடைய உம்மத்தவர்களுடைய வாழ்நாள் 60-70 இடைப்பட்ட காலம் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு எண்ணம், என்னுடைய உம்மத்தினர்களுக்கும் இந்த மாதிரி கூடுதலான வாழ்நாள் இருந்தால் அவர்களும் கூடுதலான அமல் செய்வார்கள் என்று நம்பியவர்கள் யோசித்தார்கள். அதற்கு ஒரு பிரதியாகவே, பதிலாகவே அல்லாஹ் இந்த ஒவ்வொரு வருடமும் லைலத்துல் கத்ரி இரவை அருளியிருக்கிறான். ஏனென்றால் அந்த ஒரு இரவு 1000 மாதங்களுக்கு சமம், கிட்டத்தட்ட 83-84 மாதங்களுக்கு சமம். அதனால ஒருவர் தொடர்ந்து ஒரு 10 வருடம் ஒருவருக்கு லைலத்துல் கத்ர் கிடைத்து விட்டது என்றால் அவர் 800 வருடத்தை அடைந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்களில் மிக கூடுதலாக பல வணக்கங்களில் ஈடுபடுவார்கள். நபி அவர்கள் ஈடுபட்ட வணக்கங்களில் ஆக முக்கியமானது கயாமுல் லைல், இரவு வணக்கம். அது நாம் தஹஜ்ஜுத் என்று பெயர் சொல்லிக் கொள்ளலாம்.
அல்லது அதற்கு நாங்கள் விட்டர் என்று நாம் பெயர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இரவு வணக்கம் இருக்குகின்றது. இது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஆக விருப்பமான ஒரு அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் ரமதான்ல மாத்திரமல்ல, ரமதான் அல்லாத மற்ற காலங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவு வணங்குவதை அவர்கள் தன் மீது வாஜிப் மாதிரி ஆக்கிக் கொண்டார்கள். ஆரம்பத்திலே அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், யா அய்யுஹல் முஸ்ஸம்மில் கும் இல்லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா இன்னா ஸனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. போர்வை போர்த்தியவரே, கும் இல்லைல முழு இரவும் நீங்க நின்று வணங்குங்கள், இல்லா கலீலன் கொஞ்ச நேரத்தை தவிர, அல்லது நிஸ்ஃபஹு பாதி இரவு அவன் குஸ்மின்ஹு கலீலா அந்த பாதியில கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள், அவுசித் அலை அல்லது பாதியை விட கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்கள், வரத்திலில் குர்ஆன தர்தீலா குர்ஆனை நீங்கள் அமைதியாக நிறுத்தி ஓதுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக அவர்களுடைய இரவு தொழுகையில நீண்ட நீண்ட நேரம் அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள். அதனால தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரவு தொழுகையுடைய அழகை பற்றி நீங்க கேட்காதீங்க, லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அது அவ்வளவு அழகானது, அது அவ்வளவு நீளமானது, நீளமான நிலையிலே நபி அவர்கள் நிற்பார்கள். அதே மாதிரி ருக்குலையும் சுஜூதிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரம் நின்று அந்த இரவு தொழுகையை அவர்கள் அலங்கரிப்பார்கள். இன்றும் நாம் பார்க்கலாம், ஹரம் ஷரீஃப்ல கயாமுல்லைலுடைய தொழுகை நடக்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட 2.5 மணிக்கு சுமார் 20 நிமிஷம் எடுப்பார்கள். கயாமுலை மாஷா அல்லாஹ் நிறைய நேரம் நிற்பார்கள். அதே மாதிரி ருக்குல சுஜூதுல நிறைய நேரம் நிற்பார்கள். என்னென்றா அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பம் நாங்கள் இவ்வளவு நேரம் தொழுகையில ருக்குல சுஜூதுல அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்து கயாம்ல கராத்தையும் ருக்குல சுஜூதுல தஸ்பீஹுகள் ஈடுபடுவோமோ அது அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை எங்களை தந்திருக்கிறான். கடந்த வருடங்கள் போன்ற இந்த வருடம் ரமதானுடைய மாதங்களில் மஸ்ஜிதுகளுக்கு சென்று ஆண்கள் தராவீஹுடைய கயாமுல்லைல கூட ஈடுபட முடியாத ஒரு நிர்பந்தமான காலம். எங்களோட நாட்டிலேயும் உலகத்துடைய பல நாடுகளிலேயும் நிலைமைகள் அவ்வாறு தான் இருக்குது. ஆனா எங்களுக்கு தனியா தாராள வீட்டில் தொழலாம், மஸ்ஜிதுல ஜமாத்தோடு தான் தொழ வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நாங்கள் வீடுகள்ல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களோட நாட்டில் அல்ஹம்துலில்லா நிறைய வீடுகள்ல ஹாஃபிஸ்மார்கள் இருக்கிறாங்க, நிறைய வீடுகள்ல ஹாஃபிதாக்கள் இருக்கிறாங்க, முழு குரானை பாடமாக்கியவர்களும் இருப்பார்கள், 10 ஜுசு 15 ஜுசு பாடமாக்கியவர்களும் இருக்கிறார்கள். அதனால யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு பாடமோ, ஒருவருக்கு 10 ஜுசு பாடமா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 1 ஜுசு வீதம் அந்த கடைசி 10 நாளைக்கு தொழுவிக்கலாம், 15 ஜுசு பாடமானவர்கள் 1.5 ஜுசு வீதம் ஓதலாம், அதைவிட குறைவோ அதைவிட கூடோ ஏதோ ஒரு வகையில இந்த ரமதானுடைய பிந்திய இரவுகளை நாம் வணக்கங்களை கொண்டு ஹயாத்தாக்க வேண்டும். அதுல ஆக விசேஷம் என்ன, கயாமுல்லைல் என்று சொல்லக்கூடிய இரவு தொழுக. ஒரு தடவை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தார்கள். வந்து நபியத்துல சொன்னார்கள், யா முஹம்மத் இஷ் மா ஷைத ஃபின்னக மய்யிதுன், நீங்க விரும்புகின்ற காலம் வரைக்கும் வாழுங்க, ஒரு நாளைக்கு நீங்க மரணித்திருவீங்க. வா அமல் மா ஷைத ஃபின்னக முஜ்ஸிஉன் பிக, நீங்க விரும்பிய அமல்களை செய்யுங்க, அதற்குரிய கூலிகள் உங்களுக்கு தரப்படும். கோபம் பட்டதோ அவர்களுடைய வழி அல்ல, வளத்தாலின் வழி தவறிய கிறிஸ்தவர்களுடைய வழி அல்ல என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ்ட துவா கேட்டுகின்றோம். அல்லாஹ்வோட பேசுற சந்தர்ப்பம் எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம். எங்கேயாவது ஒரு நாட்டில் உள்ள நாட்டுடைய தலைவன் அல்லது நாட்டுடைய ஜனாதிபதியோ பிரதமரோ அவர் எங்களுக்கு இன்வைட் பண்ணிக்கிறாரு, அவரை சந்திக்க போறோம், அவரோடு இஃப்தார் நிகழ்ச்சி என்றால் எங்களுடைய சிலர் ஆசையோட போவாங்க,
ஆனால் படைத்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அனைத்து படைப்பினங்களுடைய ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அவனோட பேசக்கூடிய சந்தர்ப்பம் தொழுக. அதனால இந்த ஃபதாயில்களை, இந்த சிறப்புகளை முன்னால வச்சுத்தான் நாங்க தொழணும். நபி அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா உடனடியாக தக்பீர் கட்டி தொழுகைக்குள்ளே நுழைந்து விட்டால் நபி அவர்கள் தன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் மறந்து விடுவார்கள். தொழுகைக்குள்ளே நுழைவதன் மூலமாக நபி அவர்களுக்கு ராஹத் கிடைக்கும். அதனால தான் சில நேரங்களில் ஹதரத் பிலாலை பார்த்து நபி அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு ராகத்தை தாங்க பிலால், நபி அவர்கள் தொழுகைக்குள்ள நுழைந்து விட்டால் ராகத் கிடைக்கும். அந்த அளவுக்கு தொழுகையில தான் என்னுடைய கண் குளிர்ச்சி இருப்பதாகவும் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால வீடுகள்ல நாங்கள் நேரம் எடுத்து சொல்லுவோம், டைம் எடுத்து சொல்லுவோம், ருக்குல சுஜூதுல அதிகமான நேரம் நாங்க இருப்போம். இந்த இரவு வணக்கங்கள்ல யார் ஈடுபடுவார்களோ அவர்களுக்கு விசேஷமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு அறையை கட்டி கொடுக்குகின்றான், ஒரு மாளிகையை. நபி அவர்கள் சொன்னார்கள், யுரா தாஹிருஹா மின் பாத்தினிஹா உமின் பாத்தினிஹா மின் தாஹிரிஹா. அந்த அறையில் உள்ள விசேஷம் என்னண்டா, வெளியிலிருந்து பார்த்தால் உள்ளால் உள்ள அனைத்தும் விளங்கும், உள்ளிருந்து பார்த்தால் வெளியில் உள்ள அனைத்தும் விளங்கும் என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் அபு மூஸா அல் அஷ்ஆரி ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், லிமன் ஹிய யா ரசூலல்லாஹ், அந்த மாளிகை யாருக்குரியது? சொன்னார்கள், லிமன் அலானல் கலாம், யாரு சொஃப்டாக நளினமாக பேசுவாரோ, அதிகமாக உணவளித்து ஏழை எளியவர்களுக்கு உணவளித்து உதவி செய்வாரோ, வசல்லா பில்லேலி வண்ணா சுனியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யாரு தனிமையில தொழுகையில் ஈடுபடுவாரோ அவர்களுக்கென்று விசேஷமாக உருவாக்கப்பட்ட அந்த சுவர்க்கத்துடைய மாளிகை என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அதனால எங்களுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். கடந்த காலங்கள்ல சில நேரம் எங்களை செய்ய கிடைக்கல, இப்ப இது சம்பந்தமான நிறைய ஃபதாயில்களை சிறப்பு சந்தர்ப்பங்கள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இந்த கடைசி பத்த கியாமுல்லைல் போன்ற தொழுகைகளாக இருக்கலாம், அதே மாதிரி திலாவத்துல் குர்ஆனுடைய வணக்கமாக இருக்கலாம், அதே மாதிரி இஸ்திக்ஃபார் இருக்கலாம். எங்களால நிறைய பாவங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். விசேஷமாக ரமதானுடைய மாதத்தில் பிந்திய இரவுல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பிந்திய இரவுல இந்த கடைசி வானம் எங்கட பூமிக்கு மேலால் உள்ள வானத்திற்கு வந்து முழு உலக மக்களை ஒளித்து பார்த்து கேட்கின்றான், ஹல் மின் தாஇன் ஃபஉஜீபலா, என்னை அழைக்கிறவர்கள் யாரும் இல்லையா, அவருடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க நான் தயார். ஹல்மின் சாயிலின் சோத்தியலா, என்னிடம் கேட்கிறவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் தயார். ஹல்மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஸ்தக்ஃபிரலா, என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயார். லோ பலக துனூபுக்கு அனான சமாய் சும்மஸ்தக்ஃபர் தனி கஃபர் துலக்க, உங்களுடைய பாவம் ஆகாயத்திலே உள்ள மேகங்களுடைய அளவுக்கு அதிகமாக இருந்தும் நீங்க என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயார். உலகத்தில் மனிதர்களை போன்று நாம் அல்லாஹுவை நினைக்கவோ கருதவோ கூடவே கூடாது. முற்றிலும் மாறுபட்டவன் அல்லாஹ். மனிதர்கள் பலமுறை கேட்டால் கோபித்துக் கொள்வார்கள், முகத்தை சுழித்துக் கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் என்றா, கேட்காட்டித்தான் கோபப்படுகின்றான். அவனை அழைக்காவிட்டால் அவன் நம்முடன் ஆத்திரப்படுகின்றான். ஹதீஸ் ஷரீஃப்ல மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி, யார் அல்லாஹ்விடம் கேட்க மாட்டார்களோ அவர்களுடன் அல்லாஹ் கோபப்படுவான். யார் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களோ, கேட்க கேட்க அல்லாஹ்வுக்கு விருப்பம். எப்படி ஒரு புள்ள தன்னுடைய தாய உம்மா உம்மா என்று பல தடவை அழைக்க அழைக்க அந்த தாய்க்கு புள்ளையின் மீது அன்போ இரக்கம் ஏற்படுமோ அதைவிட பன்மடங்கு அல்லாஹ்வுக்கு விருப்பம். துபுத்து துபுத்து, யா அல்லாஹ் நான் பாவ மன்னிப்பு தேடிவிட்டேன், பாவ மன்னிப்பு தேடிவிட்டேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் ஹஃபர்து ஹஃபர்து, என்னுடைய அடியானே உன்னை நான் மன்னித்து விட்டேன், என்னுடைய அடியானே உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதனால எங்களால் நடந்த பாவங்களை நாங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது.
பாவம் அது எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் மத்தியில மட்டும்தான். நாங்க வேற யாரு டைம் சொல்லக்கூடாது, அல்லாட்ட சொல்லுவோம், அல்லாட்ட முறையிடுவோம் என்று. அல்லாவுக்கு யாரு யாரு பாவங்களை செய்து அதை மறைத்து அல்லாவுடைய மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, குல்லு உம்மத்தி முஆஃபன் இல்லல் முஜாஹிரூன், யாரு என்னுடைய உம்மத்தவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான், ஆனால் பாவம் செய்து அதை பகிரங்கப்படுத்தியவரை தவிர. நாங்க பார்க்கலாம் ஒரு சிலர் பாவம் செய்ததோட மட்டுமல்ல அதை வந்து தன்னுடைய நண்பர்கள்ட்ட பெரிய சாதனை மாதிரி சொல்வார்கள், நான் அப்படி செய்தேன், நான் இப்படி செய்தேன், அவனை நான் ஏமாற்றிட்டேன், அவனுக்கு நான் அநியாயம் செஞ்சேன், அவன் என்னை நம்பினான், நான் நல்ல அவருக்கு பாடம் ஒன்று புகட்டினேன் என்றெல்லாம் செய்த தவறுகளை பெருமையாக பேசுவார்கள். இதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பதில்லை. அதனால கூடுதலாக நாங்க இந்த இரவுகளிலும் இந்த பகல்களிலும் இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவோம். இஸ்திக்ஃபாரின் மூலமாக பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், நோய் பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவியுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அது அல்லாத இன்னொரு பல பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த எல்லா பிரச்சனைகளுக்குரிய தீர்வு இஸ்திக்ஃபாரில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால தான் நபி அவர்கள் சொல்வார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅல் அல்லாஹு மின் குல்லி தீக்கின் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸக்ஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் இஸ்திக்ஃபாரை அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் அல்லது ரப்பிஃபிருலி என்று யார் அதிகமாக கூறுவார்களோ எல்லா சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்து அவருக்கு அல்லாஹ் விமோசனத்தை கொடுப்பான். வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா வகையான கவலையிலிருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான். வரஸக்ஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் நினைத்தும் பார்க்காத விதத்தில் அவனுக்கு அல்லாஹ் உணவு கொடுப்பான். இன்னைக்கு நிறைய பேர் உணவுடைய விஷயத்தில் கஷ்டப்படுகின்றார்கள், ஏதோ வசதியானவர்கள் சாப்பிடுகின்றார்கள், ஆனால் வசதியற்றவர்கள் ஒவ்வொரு நாள் விடிய விடிய இன்றைய நாளை எப்படி கழிப்பது, இன்றைய நாளில் தன்னுடைய மனைவி மக்களுக்கு எவ்வாறு உணவளிப்பது என்பதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கின்றார்கள். அதனால வரசகோ மின் ஹைசு லா யஹ்தஸிப், அவன் நினையாத புறத்திலிருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உணவளிப்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் கூறியிருக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால நபி அவர்களே, முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். பார்த்து எங்களை பார்த்து சொல்வார்கள், இபாதல்லாஹ் தூபு இலல்லாஹ் ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி மியத்த மர்ரா, அடியார்களே அல்லாஹ்வின் பக்கம் நீங்க தௌபா செய்யுங்க, அல்லாஹ்விடத்திலும் தௌபா செய்யுங்க, ஒரு நாளைக்கு நான் 100 முறை இஸ்திஃபார் செய்கின்றேன். அல்லாஹ்வும் அவனை அழைப்பது அவனுக்கு சரியான விருப்பம். அதனால தான் அல்லாஹ் தன்னுடைய நபியிடத்தில் கூறுகின்றான், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி வந்து கேட்டால் சொல்லுங்க, நான் அவனுக்கு மிச்சம் சமீபமாக நெருக்கமாக இருக்கிறேன். குர்ஆன்ல கூறுகின்றான், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி வந்து உங்களிடத்தில் கேட்டால் சொல்லுங்கள், அவனுக்கு நான் மிக சமீபமாக இருக்கிறேன். வேறொரு குர்ஆனுடைய ஆயத்தில் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அவனுடைய கழுத்திலே உள்ள உயிர் நரம்பை விட அவனுக்கு நான் சமீபமாக இருக்கிறேன். என்னுடைய அடியார்கள் என்னை அழைத்தால் அவனுடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுப்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். அதனால அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். எங்களால் ஏற்படக்கூடிய தவறுகள், கண்ணால் பார்ப்பதால், காதால் கேட்பதால், வாயால் பேசுவதால், என் கையால் பிடிப்பதால், ஒரு நாளைக்கு நம்முடைய ஸ்மார்ட் போன்,
அல்லது நம்முடைய நம்முடைய மற்ற அதாவது கம்ப்யூட்டராக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், ஐபேடுகளாக இருக்கலாம், இதில் மெசேஜ்களை பார்ப்பதற்கும் பகிர்வதற்கும் லைக் பண்ணுவதற்கும் ஒரு நாளைக்கு எத்தனை நூறு தடவை நாங்கள் எங்களோட கை விரல்களால் அதை டச் பண்ணி கொண்டிருக்கிறோம். இவைகளாலும் சில வேளை பாவங்கள் நடக்கலாம். அதனால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயார். அல்லாஹ் கொலைக்காரர்களையும் மன்னித்திருக்கிறான், கொள்ளைக்காரர்களை மன்னித்திருக்கிறான், அநியாயக்கார அரசர்களை மன்னித்திருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த மாதத்தில் விசேஷமாக கடைசி பத்தில் நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களில் ஆக முக்கியமான வணக்கம் கியாமுல் லைலுடைய இரவு தொழுக, அதற்கு பின்னால திலாவத்துல் குரான் என்று சொல்லக்கூடிய குரான் ஓதக்கூடிய இந்த வணக்கம், அதோடு இந்த இஸ்திக்ஃபாருடைய வணக்கம், இதுல நாங்கள் கூடுதலாக ஏற்படுவோம். எந்த அளவு கண்டா ஹாஃபிஸ் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்வாவை எழுதி கொண்டிருப்பார்கள். அவ்வாறு எழுதக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடமான பிரச்சனைகள் வந்துவிட்டா, ஒரு முடிவுண்டு எடுப்பது அவர்களுக்கு சிரமமாக இருக்குது, அதனால அந்த முடிவை எட்டுவதற்கு ஹதரத்து இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆயிரம் தடவை இஸ்திஃபார் செய்வார்கள், ஆயிரம் தடவை இஸ்திஃபார் செய்வார்கள், ஆயிரம் தடவை இஸ்திஃபார் செய்தால் அவர்களுடைய அந்த சிக்கல் இருக்குது, அந்த சிக்கல் நீங்கி விடுவதாக அவர்களே கூறியிருக்கிறார்கள். அதனால் கூடுதலாக இஸ்திஃபார் செய்வோம், தெலாவத்துல் குர்ஆன் ஓதுவோம், அதே மாதிரி கியாமுல் லைலுடைய தொழுகைகளில் நாங்கள் ஈடுபடுவோம், மறுமுனையில் துஆக்களில் ஈடுபடுவோம். துஆ அது ஒரு விசேஷமான வணக்கம், ஒரு தனி வணக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அதனால நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, ஏன் நம்முடைய நாட்டுக்கு, ஏன் முழு உலகத்திற்கு இப்பொழுது எங்களுக்கு துஆவை கொண்டு தான் சாதிக்கலாம். யார் யாரெல்லாம் எங்களுக்கு நண்பர்கள் என்று நினைத்தோமோ, எந்தெந்த ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் எங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் என்று ஒரு சிலர் கருதினார்களோ, அவர்களே இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அதனால் எங்களுக்கு அல்லாஹுடைய உதவியை தவிர வேறு யாருடைய உதவியையும் நம்ப முடியாது. சில பேர் உதவி செய்வாங்க, சில பேர் உபத்திரம் செய்வாங்க. அதனால் அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு தேவை, கட்டாயம். என்ன செய்யலாம்? கூடுதலாக துஆவுல ஈடுபடுவோம், அல்லாஹ்ட மன்றாடி கேட்போம், கண்ணீர் வடித்து கேட்போம், அழுகை வராவிட்டால் அழுவதை போன்று பாசாங்க செய்து அல்லாஹிடத்தில் துவா செய்வோம். இஃப்தாருடைய நேரம் இருக்குது, நோன்பை திறக்கக்கூடிய நேரம், துவா கபூல் ஆகிற நேரம். அதே மாதிரி தஹஜ்ஜுதுடைய தொழுகையுடைய நேரம் இருக்குது. நாங்க கொஞ்சம் விசேஷமாக இந்த ரமதானுடைய மாதத்தில், அதிலும் குறிப்பாக கடைசி பத்தில், எங்களுடைய இரவு தூக்கத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வோமே. நபி அவர்கள் முழு இரவும் ஹயாத்தாக்குவாங்க. நாங்கள் அவ்வாறு செய்தோம் என்றால் ஆக சிறந்தது. அவ்வாறு முடியாவிட்டால் ஓரளவாவது ஒரு மணி நேரம், ஒன்னரை மணி நேரமாவது நேர காலத்தோடு எழும்பி தஹஜ்ஜுதுக்கு டைம், துஆவுக்கு டைம், எங்களுடைய விசேஷமாக தாய்மார்களும் சகோதரிகளும் இஃப்தாருடைய நேரத்தில் பிஸியாகி விடுவாங்க. அவங்களுக்கு ஆசா, தன்னுடைய கணவன் தன்னுடைய குழந்தை குட்டிகளுக்கு நல்ல முறையில் அனைத்தையும் செய்து கொடுக்கணும், தாராளம் செய்து கொடுப்போம். ஆனால் ஒரு 15-20 நிமிடத்திற்கு முன்னால எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு வீட்டில் உள்ள எல்லோருமே துஆவுல ஈடுபடுவோம். ஏன்னா அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். அதனால துஆ இருக்குது, அத்துஆவு சிலாஹுல் முஃமின், முஃமினுடைய பெரியோர் ஆயுதம் துஆ என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால இப்பொழுது இந்த ஏற்பட்டிருக்கிற COVID-19 தாக்கம் பரவல் இந்தியாவில் இலங்கையில ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதனுடைய பரவலிலிருந்து, இதனுடைய தாக்குதல்களிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக விசேஷமாக அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம், நாங்கள் துஆக்களை செய்வோம். அதோடு நபி அவர்கள் ரமதான செய்யக்கூடிய அமல்களில் ஆக முக்கியமானது தான் தான தர்மம் செய்வது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வத மின ரீஹில் முர்சலா, தெந்தல் காற்று எப்படி வேகமாக வீசுமோ
அதைவிட வேகமாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல கொடைகளை கொடுப்பாங்க. மாஷா அல்லாஹ், எங்கட நாட்டிலேயும் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அருள் புரியணும். மற்ற நாடுகளை விட எங்கட நாட்டில் நாங்க பார்த்து கொள்ளக்கூடிய காட்சி, தனவந்தர்கள், வசதி படைத்தவர்கள் ரமதானுக்கு முன்னாலேயே ஏற்பாடுகளை செய்து உலர் உணவு பார்சல்களை அதிகமாக விநியோகிக்கிறார்கள். தர்மமாக பணத்தையும் கொடுக்குகின்றார்கள். அதோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. ஏன்னா நாங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் தேவையானவர்கள் எங்கட நாட்டில் மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தேவையானவர்களை இனம் காணோனும். ஒரு சிலர் வாயை திறந்து கேட்பார்கள். இன்னும் பலர்கள் மிடில் கிளாஸ் நடுநிலைமையா உள்ளவர்கள், அவர்கள் யாரிடத்திலையும் வாய் திறந்து கேட்க மாட்டார்கள். எங்கட நாட்டில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, இஃப்தார் செஞ்சா சஹருக்கு வசதி இல்லை, சஹர் செய்தால் இஃப்தார் செய்வதற்கு வசதி இல்லை, சில வேளை ஏதோ ஒரு சின்ன அளவை வைத்துக் கொண்டு ஷஹரை செய்தவர்களும் எங்களுடைய நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால விசேஷமாக தனவந்தர்கள் அவர்கள் இதுல தாராளமாக உதவி செய்கிறார்கள், கூடுதலாக செய்யணும். இன்னும் சிலர்கள் இருக்கிறாங்க உதவி செய்ய அவங்கள்ட்ட இல்ல, ஆனா உதவி செய்யக்கூடியவர்களே தெரியும், அவர்களை உற்சாகப்படுத்தலாம், அவர்களுக்கு காட்டி கொடுக்கலாம். ஏனென்றால் நபியுடைய ஹதீஸ், அத்தாலு அலல் ஹைரி கஃபாயிலிஹி, ஒரு நல்லதற்கு வழிகாட்டுவரும் நன்மையை செய்தவரை போன்று. ஒரு தனவந்தர் இருக்கிறாரு, அவருக்கு யாருக்கு கொடுக்கணும் என்று தெரியல, என்று அவர் பிஸி அவருடைய வியாபாரத்துல பிசினஸ்ல மற்ற வேலைகள்ல. அதனால நாங்க இன்னின்ன ஊர்கள்ல, இன்னின்ன மாவட்டங்கள்ல, இந்தந்த பிரதேசங்கள்ல, இன்னின்ன மஸ்ஜிதுல வேலை செய்யக்கூடிய இமாம்கள், முஅத்தின்கள், ஊழியர்கள், மதரசாவுல உள்ளவர்கள், பாடசாலையில உள்ளவர்கள், ஊரில் உள்ளவர்கள் இவ்வளவு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய லிஸ்டுகளை கொடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை சேர்த்து வைப்பது. ஒருவர் கொடுப்பதற்கு தயார், ஆனா அதை அனுப்பி வைப்பதற்கு, உரியவர்களிடம் ஒப்படைக்க வைப்பதற்கு சிரமப்படுவார்கள். அதனால எங்களுடைய சமூக சேவைகள் செய்யக்கூடியவர்கள் அதில் அவர்கள் பங்களிக்கலாம். தனவந்தர்கள்ட்ட போய் அந்த லிஸ்ட கொடுத்து அந்த பணம் காசுகளை எடுத்து முழுமையாக அதுல ஒரு சின்ன பெர்சன்டேஜ கூட நாம் நம்முடைய தேவைக்கு எடுக்காமல் அதை முழுமையாக அவர்கள்ட்ட நாங்கள் ஒப்படைத்தோம் என்ற இன்ஷா அல்லாஹ் தர்மம் செய்தவர்களுக்கு எந்த நன்மையோ அதே நன்மையை நிச்சயமாக அல்லாஹ் இந்த மனிதருக்கும் கொடுப்பான். அதனால எனது அன்பிற்குரிய நேயர்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமதான் வந்து ரொம்ப வேகமாக போய்கொண்டிருக்குது. 2 10 கழித்து விட்டோம், மீதமுள்ள 1 10 தான். அதுல தான் எழுத்திருக்கிறதோட இரவை எதிர்பாருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அது 27 தான் என்பதல்ல, அது 21 இருக்கலாம், 23 இருக்கலாம், 25, 27, 29 இருக்கலாம். நபி அவர்களே சொன்ன கடைசி 10 ஒற்றை நாட்களில் நீங்க இந்த லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அதனால் இந்த கடைசி 10 இந்த கடைசி 10 நாட்களிலேயும் எங்களால முடியுமான அளவுக்கு தர்மங்களையும் செய்வது, எங்களால முடியுமான அளவுக்கு திக்ர்களையும் செய்வது, இஸ்திஃபார்களையும் செய்வது, குரானையும் ஓதுவது, அதே மாதிரி கியாமுல் லைலில் ஈடுபடுவது, இந்த எந்த ஒரு அமலையும் விடாமல் 10 செய்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அதுல ஏதாவது ஒரு நாள் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். அந்த இரவனுடைய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதே மாதிரி தான் ஜிக்ர் ஆக முக்கியமான ஒன்று. திக்ரண்டா அல்லாவை நினைப்பது, அல்லாவை ஞாபகப்படுத்துவது. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாவை நினைப்பது இருக்கிறது, இது ஆகப்பெரிய வணக்கம். அலா பிதிக்ரில்லாஹி ததுமைன்னுல் குலூப், அல்லாஹுவை நினைப்பதின் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுவதாக கூறுகின்றான். இன்றைக்கு நிறைய பேருக்கு டென்ஷன், பொருளாதார பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகளால பிரச்சனை, அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களால பிரச்சனை, பல பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் நீங்கணும் என்றா நாங்கள் திக்ர செய்வோம். அலா பிதிக்ர அல்லாஹி ததுமைன்னுல் குலூப், திக்ரின் மூலமாக உள்ளம் அமைதி பெறுவதாக அல்லாஹ் கூறுகின்றான். நாங்கள் அல்லாஹ்வை நினைத்தால் அல்லாஹ்வும் எங்களை நினைக்கும்.
என்றான். ஹதீஸ்ல வருது, ஃபத்குருனி அத்குருக்கும், நீங்க என்ன நினைங்க நானும் உங்களை நினைக்கிறேன். இன் தக்கரனி ஃபி நஃப்ஸிஹி, ஒருவர் தனிமையில நினைத்தால் அல்லாஹ் கூறுகின்றான், தக்கரத்துஹு ஃபி நஃப்ஸி, நானும் அவரை தனிமையில நினைக்குகின்றேன். இன் தக்கரனி ஃபி மலையின், ஒரு கூட்டத்தில் வைத்து அவர் என்னை நினைத்தால், தக்கரத்துஹு ஃபி மலையின் ஹைரின் மின்ஹூ, அதைவிட சிறந்த மலக்மார்களுடைய கூட்டத்தில் வைத்து அவரை நான் நினைப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அதனால் இஸ்திக்ஃபாரும் செய்வோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இது போன்ற திக்ர், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ர், அல்லாஹ் அல்லாஹ் என்ற திக்ர. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதனா முஹம்மத் வ அலா ஆலி சையிதனா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி என்ற இது போன்ற திக்ர்களை கணக்கிட்டு ஓதுவோம். நூறு நூறு முறை, முன்னூறு முன்னூறு முறை, ஐநூறு முறை, ஆயிரம் முறை என்று கணக்கிட்டு ஓதுவோம். ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாளைக்கு 12,000 முறை திக்ர் செய்வாங்க. சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, உஸ்பிஹுல்லாஹ பிகத்ரி துனூபி, என்னுடைய பாவங்களுடைய அளவுக்கு நான் தஸ்பீஹ் செய்கிறேன். அல்லாஹு அக்பர். 12,000 பாவங்கள் அவங்க செஞ்சிருப்பாங்களா? எங்களால் நினைத்து பார்க்க முடியாது. அவர்களே கூறுவார்கள், என்னுடைய பாவங்களுடைய அளவுக்கு நான் தஸ்பீஹ் செய்கிறேன் என்றா, நானும் நீங்களும் இம்மாத்திரம். அதனால கடைசி பத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்துவோம், பெரியோர் பாக்கியமாக கருதுவோம். மஸ்ஜிதுக்கு எங்களை போக கிடைக்காவிட்டாலும் எங்களை வீடுகளையே மஸ்ஜிதாக ஆக்கிக் கொள்வோம். வீட்டுடைய ஒரு அறையே ஒரு மஸ்ஜிதுடைய ஒரு அறை மாதிரி நினைத்து வீட்டிலுள்ளவர்களுடன் சேர்ந்து கூட்டான வணக்கங்களிலும் தனியான வணக்கங்களிலும் ஈடுபடுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் மன்னித்தாயோ அவர்களில் நம் அனைவர்களும் சேர்த்துக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை செய்தாயோ அவர்கள் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, நம்முடைய நாட்டில் முழு உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த COVID-19 பரவுதலை தாக்குதலிருந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை பாதுகாப்பாயாக. விசேஷமாக நம்முடைய நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அச்சமற்ற பயமற்ற வாழ்வை கொடுப்பாயாக. எங்களுக்கு எதிராக தீர்த்தப்படக்கூடிய அனைத்து சதித்திட்டங்களை தவிடுபொடியாக்கி கண்ணியமாக கௌரவமாக இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்குண்டான சூழலை அமைத்து தருவாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சையிதினா முஹம்மதின் وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.